डियर्स पातीना ट्वेल्थ स्टाडर्ड सालिड स्टेट पार्ट थ्री पाकपर वेरी इंपार्ट टापिक्स ना पार्ट थ्री वीडियो लेसन ना कवन में कवनी ए बाडी सेन्टर क्यूबिक अरेजमेंट बाडी सेन्टर क्यूबिक अरेजमेंटा उ ना क्यूबोड एट कॉर्नर एट आटम्स और एट अयॉन्स अडीशनल बाडी सेन्टर और आटम और अयन इन दिस अरेंजमेंट द स्फीयर्स इन द फर्स्ट लेयर ए टाइप आर स्लाइटली सेपरेटेड பாருங்க இதுதான் லேயர் ஏ இந்த லேயர்ல இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் வந்து ஒண்ணு ஒண்ணு தொட்டுக்குள்ளாம இருக்காம கொஞ்சம் விலகி இருக்குது ஸ்லைட்லி செப்பரேட்டட் தி செகண்ட் லேயர் இஸ் ஃபார்ம்ட் பை தி அரேஞ்சிங் தி ஸ்பியர்ஸ் இன் தி டிப்ரஷன் பிட்வீன் தி ஸ்பியர்ஸ் இன் தி லேயர் ஏ ஏ லேயர் இருக்குல்ல அதோட டிப்ரஷன்ஸ் டிப்ரஷன் வேற ஒண்ணு இல்ல இடைவெளி இடைவெளியில பி லேயரோட ஸ்பியர்ஸ் இருக்குது ஓகே தி தர்ட் லேயர் இஸ் ரிபீட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ பி திருப்பி ஏ தேர்ட் லேயர் ஏ மாதிரியே இருக்குது ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் ஏபி 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 அப்படின்னு போயிட்டே இருக்குது ஒரு பர்டிகுலர் ஸ்பியர் இந்த ஸ்பியரை கன்சிடர் பண்ணுங்க இதுக்கு மேலே பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஸ்பியர்ஸ் டச் பண்ணியிருக்குது கீழே பாருங்க ஒன் டூ அந்த பின்னாடி ஒன்று த்ரீ ஃபோர் ஸோ ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட் ஸோ ஒரு ஸ்பியரை எயிட் ஸ்பியர்ஸ் வந்து டச் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எயிட் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எயிட் பாருங்க ஈச் ஸ்பியர் ஹாஸ் அ கோஆர்டினேஷன் நம்பர் எயிட் கோஆர்டினேஷன் நம்பர்னா தெரியும் ஒரு ஸ்பியரை டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்பியர்ஸ் மற்ற ஸ்பியர்ஸோட எண்ணிக்கை தான் அதோட கோஆர்டினேஷன் நம்பர் ஈச் ஸ்பியர் டச்சஸ் ஃபோர் ஸ்பியர் அபோவ் இந்த லேயர் ஃபோர் ஸ்பியர் இந்த லேயர் பிலோ கீழே உள்ளது நாள் மேலே உள்ளது நாள் இதுதான் பாடி சென்டர் கியூபிக் பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் ஏ மறந்துடாது பேக்கிங் எஃபிஷியன்சி இன் த பாடி சென்டர் கியூபிக் பாடி சென்டர்னா தெரியும் எயிட் கார்னரில் எயிட் ஆட்டம்ஸ் இருக்கும் மேலே நாலு கீழே நாலு இருக்கு பாருங்க அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு ஆட்டம் இங்கே இருக்கும் பாடி சென்டரில் இருக்கும் இந்த ஸ்பியர்ஸ் ஆர் டச்சிங் அலாங் த லீடிங் டயகனல் ஆஃப் த கியூப் அந்த டயகனல் வழியாக அந்த ஸ்பியர்ஸ் வந்து ஒன்று ஒன்று டச் பண்ணிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம் எடுக்கக்கூடியது ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்கள் இது ஏ இது பி இது சி இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு செங்கோண முக்கோணம் இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கிறதுனால ஏசி ஸ்குவாட் ஈக்குவல் டு ஏபி ஸ்குவாட் பிளஸ் என்னது பிசி ஸ்குவாட் ஸோ ஏசி ஸ்குவாட் ஈக்குவல் டு ஏபி ஸ்குவாட் பிளஸ் பிசி ஸ்குவாட் ஸோ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்குவாட் பிளஸ் பிசி ஸ்குவாட் ஏபி அப்படின்னா என்னன்னு பாருங்கள் ஏபி அப்படிங்கிறது எட்ஜ் ஆஃப் த க்யூப் ஏ அதே மாதிரி பிசியும் ஒரு எட்ஜ் ஆஃப் த க்யூப் தான் ஸோ ஏ ஸோ ஏபி ஸ்குவாடுக்கு பதிலாக ஏ ஸ்குவாட் போடலாம் பிசி ஸ்குவாடுக்கு பதிலாக ஏ ஸ்குவாட் போடலாம் ஸோ டூ ஏ ஸ்குவாட் ரூட் ஆஃப் டூ ஏ ஸ்குவாட் இந்த ஏ ஸ்குவாடை ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா ஏ வெளியே வந்துடும் ரூட் டூ ஏ ஸோ ஏசி கால்குலேட் பண்ணிட்டோம் ரூட் டூ ஏ அனதர் ஒன் ட்ரையாங்கிள் பாருங்கள் ஏசிஜி இந்த ஏசிஜியில் நல்ல கவனிங்க ட்ரையாங்கிள் ஏசிஜி எங்கே இருக்குன்னு பாருங்கள் இது ஏ இது சி இது ஜி இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ ஏஜி ஸ்குவாட் ஈக்குவல் டு ஏஜி ஸ்குவாட் ஈக்குவல் டு ஏசி ஸ்குவாட் பிளஸ் சிஜி ஸ்குவாட் பாருங்கள் ஏஜி ஸ்குவாட் ஈக்குவல் டு ஏசி ஸ்குவாட் பிளஸ் சிஜி ஸ்குவாட் நமக்கு தேவை ஏஜி ஏஜி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்குவாட் பிளஸ் சிஜி ஸ்குவாட் இப்போ ஏஜி நமக்கு பாருங்கள் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ போடுறோம் ரூட் டூ ஏ ஸ்குவாட் ப்ளஸ் சிஜியோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதுதான் சிஜி சிஜி ஆல்சோ த எட்ஜ் ஆஃப் த க்யூப் ஏ ஸோ ஏ ஸ்குவாட் இங்கே போட்டாச்சு ஸோ இதுக்கு பதிலாக போடும்போது டூ ஏ ஸ்குவாட் ப்ளஸ் என்ன இருக்குது ஏ ஸ்குவாடு வருது ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஏ ஸ்குவாட் ரூட் த்ரீ ஏ ஸ்குவாட் இந்த ஏ ஸ்குவாடை ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இருக்கும் ஸோ ஏஜி ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஏ பாருங்க ஏஜி ஈக்குவல் டு பார்த்தாச்சுன்னா இங்கே ஒரு ஆர் அகெயின் ஒரு டூ ஆர் பிளஸ் ஒரு ஆர் ஸோ டோட்டலாக ஃபோர் ஆர் இருக்குது ஏஜினா ஃபோர் ஆர் ஏஜினா ரூட் த்ரீ ஏ ஸோ ரூட் த்ரீ ஏ ஈக்குவல் டு ஃபோர் ஆர் அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸோ நமக்கு பாடி சென்டர் கியூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்
root 3 4 by A. பாருங்க R equal to root 3 by 4 A. Body center cube இருக்கக்கூடிய ஒரு sphere ஓட radius R equal to root 3 4 by A நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். Volume of the sphere with a radius R அப்படி சொல்லியாச்சுன்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். 4 by 3 by R cube. 4 by 3 போட்டோம், பை போட்டாச்சு. R ஓட வேல்யூ இந்த இருக்குது ரூட் 3 பை 4 ஏ கியூப் அதை போட்டாச்சு. இப்போ நல்லா பாருங்க, ரூட் 3 கியூப் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது 3 ரூட் 3. ஸோ இங்கே ஒரு 3-யும் கீழே உள்ள 3-யும் அடிபட்டு போயிடும். 4 கியூப் அப்படின்னா அது 64. ஸோ 4-ஐ 64 வந்து அடிபடும் போது உங்களுக்கு 16-ஆக மாறிடும். ஸோ உங்களுக்கு ரூட் 3 டிவைட் பை 16 பை ஏ கியூப். ஒரு பாடி சென்டர் கியூபாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸோட எண்ணிக்கை 2. ஏற்கனவே நல்லா பார்த்துருக்குறோம். சிம்பிள் கியூபாக இருந்தால் 1, பேஸ் சென்டர் கியூபாக இருந்தால் 4. ஸோ பாடி சென்டர் கியூபுக்கு 2. ஸோ த டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஆல் த ஸ்பியர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு அதோட வால்யூம் போட்டாச்சுன்னா போதும், ரூட் 3 பை ஏ கியூப் டிவைட் பை 16. ஸோ இந்த 2 16-ஐ டிவைட் பண்ணும்போது அது 8-ஆக மாறிடுது. ஸோ ரூட் 3 பை ஏ கியூப் டிவைட் பை 8. இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் வித் த எஜ் லென்த் ஏ, பாருங்கள் இதோட எஜ் லென்த் ஏயாக இருந்தால் இந்த கியூபோட வால்யூம் வந்து ஏ கியூப். எந்த கியூபாக இருந்தாலும் சரி தான், சிம்பிள் கியூபாக இருந்தாலும் சரி தான், பாடி சென்டர் கியூபாக இருந்தாலும் சரி தான், பேஸ் சென்டர் கியூபாக இருந்தாலும் சரி தான், அது ஏ கியூப். பேக்கிங் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணதுக்கு ஃபார்முலா இருக்குது, தட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் இன் த யூனிட் செல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஸோ நமக்கு இந்த வால்யூம் போட்டிருந்தோம் ரூட் 3 பை ஏ கியூப் டிவைட் பை 8 டிவைட் பை ஏ கியூப் இன்ட்டு 100. நல்லா பாருங்கள், இந்த மேலே உள்ள ஏ கியூபும் கீழே உள்ள ஏ கியூபும் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரூட் 3 பை டிவைட் பை 8 இன்ட்டு 100. ஸோ உங்களுக்கு பாருங்கள் இந்த 800, அப்போ நமக்கு என்ன ஆயிரும், 12.5. ஸோ ரூட் 3 பை இன்ட்டு 12.5. ரூட் 3-யோட வேல்யூ தெரியும், 1.732 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு 12.5. ஸோ இதோட வேல்யூ என்னென்னா 68%னா என்ன மீனிங், இந்த பாடி சென்டர் கியூபில் 68% நமக்கு என்ன இருக்குது, ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆக்குபைட் பண்ணியிருக்குது, ரிமைனிங் 32% நமக்கு எப்படி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. இதை சிம்பிள் கியூபியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸ் பேக்கிங், ஏன்னா அது 52.38, இது நமக்கு என்ன இருக்குது, 68% அப்படின்னு நமக்கு இருக்குது. த ஹெக்ஸகனல் அண்ட் ஃபேஸ் சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட், த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்க, இது ஏ, மேலே இது ஏ லேயர், கீழே இருக்குது, மேலே இருக்குது பி லேயர். ஸோ ஏபி ஏபி அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஏ லேயரோட டிப்ரெஷன்ஸில் நம்ம என்ன வைக்கிறோம், பி லேயரை வைக்கிறோம். இதுதான் நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர், வேறு எதுவும் இல்லைங்க. த ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை அரேஞ்சிங் த ஸ்பியர்ஸ் ஆஸ் 2-டைமென்ஷனல் ஏபி ஏபி டைப். டெசிக்னேட் த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஸ் ஏ, ஃபர்ஸ்ட் லேயர் ஏ அப்படின்னு சொல்லிக்கிறோம். செகண்ட் லேயர் பி is formed by placing the depressions of the first layer A. So first layer A yoda depressions idaivelila second layer B irukudu. Formation of second layer, nalla paarenga inda formation of second layer sollum bodhu namakku theriyavendiyadhu enna appadina, first layer la two type of holes aladhu voids irukudu. Holes voids rendu onnu dhaan. Inda paarenga X, the red color la irukudi X, இந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடியது ஒய். ஸோ டூ டைப் ஆஃப் ஒய். நம்ம செகண்ட் லேயர் பியை எக்ஸுக்கு மேலே அந்த ஸ்பியர்ஸை அடுக்கிறதுனால வைக்கலாம், அல்லது ஒய்க்கு மேலே அடுக்கிறதுனால வைக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் லேயர் ஏ இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஹோல் எக்ஸு, அதுக்கு மேலே ஸ்பியரை அடுக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நல்ல கவனிங்க, அந்த எக்ஸுக்கு மேலே நம்ம அடுக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். த செகண்ட் லேயர் பி கேன் பி ஃபார்ம்ட் பை த பிளேசிங் the spheres either on the holes of X or on Y. X அல்லது Y க்கு மேல. Let us consider the formation of the second layer by placing the sphere on the hole X. X க்கு மேல வைக்கிறக்கூடியதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். Wherever a sphere of the second layer B is above the void X of the first layer A, a tetrahedral void is formed. அதுக்கு மேல வைக்கும்போது ஒரு tetrahedral void ஃபார்ம் ஆகுது. எப்படி டெட்ராஹிட்ரல் வாய்ட் ஃபார்ம் ஆகுது, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இந்த எக்ஸுக்கு மேலே ஒரு ஸ்பியரை நான் வச்சுட்டேன். வச்சுட்டேன்னா இந்த எக்ஸ் வந்து பாருங்கள், கீழே உள்ள லேயரில் மூணு ஸ்பியரை டச் பண்ணிகிட்ருக்கோம்.
அதே சமயத்தில் நல்லா பாருங்கள், அதே சமயத்தில் மேலே ஒரு லேயரில் பியோட லேயரில் ஒரு ஸ்பியரை டச் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் உருவாகக்கூடியது டெட்ராஹிட்ரல் வாய்டு, நான் முகி வெற்றிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெட்ராஹிட்ரல் வாய்டு த்ரீ லேயர் இந்த லோயர் ஏ அண்ட் ஒன் லேயர் இந்த அப்பர் லேயர் பி, அப்பர் லேயர் பியில் ஒன்று. ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர். முதல்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏ ஸ்பியரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஹோலை மறைக்கிற மாதிரி நம்ம பி லேயரை வைக்கிறோம், பி லேயரில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஒரு டெட்ராஹீட்ரல் வாய்ட் உருவாகுது. அட் த சேம் டைம், அதே நேரத்தில் இந்த வாய்ஸ் ஒய் இந்த ஃபஸ்ட் லேயர் ஏ ஆர் பார்ஷியலி கவர்டு, பகுதி அளவு பார்ஷியலி கவர்டு பை த ஸ்பியர் ஆஃப் த லேயர் பி. Now such a void in a A is called octahedral void. So என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸுக்கு மேலே நமக்கு ஹோல், எக்ஸுக்கு மேலே வாய்ட், எக்ஸுக்கு மேலே அந்த ஸ்பியரை அடுக்கும்போது இந்த ஒய் ஹோல் இருக்குல்ல, அது பார்ஷியலி கவர்டு பை ஸ்பியர் ஆஃப் த பி. பி வந்து பியால் நமக்கு என்னது பார்ஷியலி கவர்டாக இருக்குது. அதனால நமக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆக்டாஹீட்ரல் வாய்டு உருவாகுது. இந்த பாருங்க, இது ஒய், இதான் ஒய், இந்த ஹோல் ஒய். அந்த இதை சுற்றி கீழே உள்ள லேயர் மூணு ஸ்பியர் டச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மூணு ரெட் கலர் கீழே இருக்கு பாருங்க, மூணு டச் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் மேலே உள்ள லேயர்ல பாருங்க, ஒன் டூ த்ரீ மூணு இது டச் பண்ணிட்டு, டோட்டலாக சிக்ஸ். அதான் ஆக்டாஹீட்ரல் வாய்டு. இப்போ ஆக்டாஹீட்ரல் வாய்டுனா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சிக்ஸ் ஸ்பியர்ஸ், தேர் ஆர் த்ரீ ஸ்பியர் இன் த அப்பர் லேயர், அப்பர் லேயர்ல மூணு, அதே மாதிரி த்ரீ இன் த லோயர் லேயர் ஏ. ஸோ மேலே உள்ள லேயரில் மூணு, கீழே உள்ள லேயரில் மூணு. ஸோ சிக்ஸ் ஆக்டாஹெட்ரல் வாய்ஸ். நியூ டெட்ராஹெட்ரல் வாய்ஸ் ஆர் ஆல்சோ கிரியேட்டட் பை த த்ரீ ஸ்பியர் இன் த செகண்ட் லேயர் பி. இப்படி நடக்கும்போது பாருங்கள், ஒரு இங்கே ஒரு வாய்டு உருவாகுது. இந்த நான் டச் பண்ணுற இடத்த பாருங்கள், அங்கே ஒரு வாய்டு, அங்கே ஒரு ஹோல், அங்கே ஒரு துளை உருவாகுது. அந்த துளை வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட். எப்படி மேலே ஒன் டூ த்ரீ, அதே சமயத்தில் கீழே ஒன்று, ஸோ டோட்டலாக ஃபோர். டெட்ராஹெட்ரல் வாய்ட் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏ நியூ டெட்ராஹெட்ரல் வாய்ட் ஆர் ஹோல்ஸ் ஆர் ஆல்சோ கிரியேட்டட் பை த்ரீ ஸ்பியர் இன் த செகண்ட் லேயர் பி அண்ட் ஒன் ஸ்பியர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லேயர் ஏ. ஃபர்ஸ்ட் லேயர் ஒன்ல இருக்கு, ஏர்ல இருக்கு ஒன்னு, செகண்ட் லேயர்ல மூணு. இஃப் த நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக் ஸ்பியர்ஸ் பி n, நம்ம இருக்கக்கூடிய எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்பியர்ஸோட நம்பர் n அப்படி வச்சிட்டா, the number of octahedral voids generated is equal to n. அது என்னதா இருக்கும், 10 னா 10. the number of tetrahedral voids generated is equal to 2n. 2n னா 10 எடுத்தா 20. if the number of closed back sphere be 4, நம்ம 4 னு எடுத்துக்கிட்டோம், n equal to 4. அப்போ octahedral voids ஓட நம்பர்ஸ் என்ன, அது 4. tetrahedral voids ஓட நம்பர் என்ன, 8. ஸோ இது முக்கியமாக ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸில் கூட கேட்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பியரோட நம்பர்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் ஜெனரேட் ஆகுது, எத்தனை டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் தேர்ட் லேயர். நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் சொல்லிட்டோம், செகண்ட் லேயர் சொல்லிட்டோம், இப்போ தேர்ட் லேயரை பற்றி சொல்ல வரோம். இந்த தேர்ட் லேயரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பியர் இது ஏன்னு வச்சுக்கிட்டோம், இதை பின்னு வச்சுட்டோம், திருப்பி தேர்ட் ஒன் லைக் ஃபர்ஸ்ட் லேயர் ஏ. ஸோ இது ஏ பி ஏ டைப். ஸோ இந்த டைப் வந்து என்னது, ஏ B, A type அப்படின்னு சொல்கிறோம். த தேர்ட் லேயர் மே பி பிளேஸ்ட் ஓவர் த டிப்ரெஷன் ஆன் இயர் செகண்ட் லேயர் பி. செகண்ட் லேயர் பி இருக்குல்ல, அதோட டிப்ரெஷனில் தேர்ட் லேயர் வைக்கிறோம். ஆஸ் லைக் ஆஸ் ஃபர்ஸ்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே அது இருக்குது. ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் இஸ் நோன் அஸ் த ஹெக்ஸகனல் க்ளோஸ்ட் பேக்ட் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு பேர் என்ன பேர்னா, ஹெக்ஸகனல் க்ளோஸ்ட் பேக்ட் அரேஞ்ச்மெண்ட். இந்த ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் ஹெக்ஸகனல் க்ளோஸ்ட் பேக் அரேஞ்ச்மெண்ட். டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் லேயர் ஆர் கவர்டு பை த தேர்ட் லேயர். ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் லேயர், இந்த செகண்ட் லேயரில் இருக்கக்கூடிய டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து தேர்ட் லேயரால் கவர் ஆகுது. இதுதான் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் ஆர் ஹை சிபி அரேஞ்ச்மெண்ட். இதே இது அடுத்தது பாருங்கள், ஃபர்ஸ்ட் லேயர் ஏ, செகண்ட் லேயர் பி. ஆனால் தேர்ட் லேயர் எப்படி இருக்குன்னா, இதோட ஆக்டாஹெட்ரல் வாய்டை மறைக்கிற மாதிரி தேர்ட் லேயரை வச்சுக்கிறீங்க. ஸோ தேர்ட் லேயர் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லேயர் ஏ. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஏ
பி ஏ அரேஞ்ச்மெண்ட், அதே போயிட்டே இருக்கலாம். ஆல்டர்னேட்டிவ்லி த தேர்ட் லேயர் மே பி பிளேஸ்டு ஓவர் த செகண்ட் லேயர் இன் சச் எ வே தட் ஆல் த ஸ்பியர் ஆஃப் த தேர்ட் லேயர் ஃபிட் இன் ஏ ஆக்டாஹெட்ரல் வாய்ட். ஏபி ஏபி ஏ அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு டெட்ராஹெட்ரல் வாய்ட் சொல்றோம், இந்த ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்ல ஆக்டாஹெட்ரல் வாய்ட். அந்த ஆக்டாஹெட்ரல் வாய்டை மறைக்கிற மாதிரி நம்ம எதை வைக்கிறோம், தேர்ட் ஸ்பியர் வைக்கிறோம். The third layer is different from the other two layers, A and B. The third layer is C. அப்படின்னு சொல்லியாச்சுனா இந்த பேட்டர்ன் என்னது, ABC, ABC, ABC pattern. Cubic closed packed structure. இதனால கிடைக்கக்கூடியது cubic closed packed structure. Coordination number. Coordination number நம்ம இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு ஸ்பியரை சுற்றி இருக்கக்கூடிய அதர் ஸ்பியர்ஸோட நம்பர்ஸ் தான் கோஆர்டினேஷன் நம்பர். இது ஹைசிபியாக இருந்தாலும் சரிதான், சிசிபியாக இருந்தாலும் சரிதான், கோஆர்டினேஷன் நம்பர் 12. எப்படி கோஆர்டினேஷன் நம்பர் 12 வந்தது நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்பியரை கன்சிடர் பண்ணுறேன், அது ஓன் ஆக்சிஸில் பாருங்கள் 6 ஸ்பியர் டச் பண்ணிட்டு இருக்குது. மேலே ஒரு 3, அதே மாதிரி கீழே ஒரு 3 இருக்கும். ஸோ டோட்டலாக 3, 6, +3. So 12. இதுதான் அதோட கோஆர்டினேஷன் நம்பர். ஈச் ஸ்பியர் இஸ் 6 நெய்பரிங் ஸ்பியர்ஸ் இன் இட்ஸ் ஓன் லேயர். அதோட ஓன் லேயரில் 6. 3 ஸ்பியர் இன் த லேயர் அபோ, 3 ஸ்பியர் இன் த லேயர் பிலோ. ஸோ டோட்டலாக 12, கோஆர்டினேஷன் நம்பர் 12. திஸ் இஸ் அ மோஸ்ட் எஃபிஷியன்ட் பேக்கிங். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஹைசிசிபி சிசிசிபி பேக்கிங் தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் பேக்கிங், ரொம்ப க்ளோஸ்ட் பேக்கிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேக்கிங் எஃபிஷியன்சி இன் ஃபேஸ் சென்டர் கியூபிக். ஃபேஸ் சென்டர் கியூபிக்னா உங்களுக்கு தெரியும், அந்த கியூபோட 8 கார்னரில் 8 ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக அந்த ஃபேஸ் சென்டர் 6 இருக்குது, இங்கே 3 தான் தெரியுது நமக்கு. 6 ஃபேஸ் சென்டரில் 6 ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் இருக்கும். பாருங்கள், 8+6 இருக்குது. இனி ட்ரையாங்கிள் ஏபிசி, நல்லா பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ஏ, இது பி, இது சி. இது ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ உங்களுக்கு ஏசி ஸ்குவாட் ஈக்குவல் டு ஏபி ஸ்குவாட் பிளஸ் பிசி ஸ்குவாட். இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும், ஈஸியானதான். ஏசி ஸ்குவாட் ஈக்குவல் டு ஏபி ஸ்குவாட் பிளஸ் பிசி ஸ்குவாட். அப்போ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்குவாட் பிளஸ் பிசி ஸ்குவாட். ஏபி அப்படிங்கிறது எஜ் ஆஃப் த கியூப், ஸோ ஏ. அதே மாதிரி பிசி ஆல்சோ த எஜ் ஆஃப் த கியூப், ஸோ அதுவும் ஏ. ஸோ பாருங்கள், ஏ ஸ்குவாட் பிளஸ் ஏ ஸ்குவாட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2a² √2a². ஸோ ஏ ஸ்குவாடை ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு √2a வந்துடும். ஏசி ஈக்குவல் டு, நல்லா பாருங்கள், ஏசி எங்கே இருக்குது, இது ஏ, இது வந்து சி. இந்த ஏசி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர், ஒரு ரேடியஸ் ஆர் பிளஸ் ஒரு 2r பிளஸ் அகெயின் 1r. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் 2r பிளஸ் ஆர், டோட்டலாக எத்தனை ஆர் இருக்குது, 4r இருக்குது. ஸோ ஏசி ஈக்குவல் டு 4r. நம்ம ஏசி ஈக்குவல் டு √2a கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 4r ஈக்குவல் டு ஏ ரூட் டூ. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது, ஏ ரூட் டூ பை 4. நமக்கு பாருங்கள், இந்த ஆர் தான் நமக்கு என்ன அப்படின்னா, ஃபேஸ் சென்டர் கியூபில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரோட ரேடியஸ். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் த ரேடியஸ் ஆர் அப்படின்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 4/3 r³. அந்த ஆரோட வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம், √2a/4³. பாருங்கள், 4/3 இந்த √2³னா அது 2√2a³. 4னா அது 64, 4³ 64. நல்லா பாருங்கள், 4 × 2 8. ஸோ இந்த 64 டிவைட் ஆகும்போது கீழே 8 ஆகிடும். 8 × 3 24. ஸோ நமக்கு கீழே 24 வந்துடும். மேலே √2a³ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இது நமக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், ஃபேஸ் சென்டர் கியூபில் இருக்கக்கூடிய ஸ்பியரோட வால்யூம். நமக்கு ஃபேஸ் சென்டர் கியூபோட ரேடியஸ் சொல்லிட்டோம் ஏற்கனவே, ஆர் ஈக்குவல் டு ஏ √2/4. அதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணிட்டோம், அந்த ஸ்பியரோட வால்யூம் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேஸ் சென்டர் கியூபில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் 4. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சிம்பிள் கியூப்னா 1, பாடி சென்டர் கியூப்னா 2, ஃபேஸ் சென்டர் கியூப்னா 4. ஸோ த வால்யூம் ஆஃப் ஆல் த ஸ்பியர் இன் த ஃபேஸ் சென்டர்
க்யூப் யூனிட்ஸ் ஈக்குவல் டு ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுங்க, ஃபோர் இன்ட்டு ரூட் டூ பை ஏ க்யூப் டிவைட் பை ஃபோர். ஸோ இந்த ஃபோரும் டுவெண்ட்டி ஃபோர், ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் ஆகி கீழே சிக்ஸ் வந்துடுது. ஸோ ரூட் டூ பை ஏ க்யூப் டிவைட் பை சிக்ஸ். வால்யூம் ஆஃப் த க்யூப் எதாக இருந்தாலும் சரிதான், எஸ்சியாக இருந்தாலும் சரிதான், பிசிசியாக இருந்தாலும் சரிதான், பாடி சென்டர் க்யூபிக்காக இருந்தாலும் சரிதான், ஃபேஸ் சென்டர் க்யூபிக்காக இருந்தாலும் சரிதான், அது ஏ க்யூப். ஸோ நம்ம ஏ க்யூப் அப்படின்னு போட்டாச்சு. ஃபேக்கிங் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஃபேக்கிங் ஃப்ராக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் இன் த யூனிட் சர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் சர். ஸோ அதை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், ரூட் டூ பை ஏ க்யூப் டிவைட் பை சிக்ஸ் அதை மேலே போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் த க்யூப் ஏ க்யூபை கீழே போட்டுட்டேன், இன்ட்டு நமக்கு என்னது ஹண்ட்ரட். பாருங்கள் இந்த ஏ க்யூப் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரூட் டூ பை டிவைட் பை சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட். ரூட் டூவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1.414. பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 74%. 74%னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள், நமக்கு இந்த ஃபேஸ் சென்டர் க்யூபிக்கில் 74% இஸ் ஆக்குபைடு பை ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ், ரிமைனிங் இருக்கக்கூடிய 26% தான் நமக்கு எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும். ஸோ 26% தான் எம்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப க்ளோஸ் டு பேக்கிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது ஃபேஸ் சென்டர் க்யூபிக் அரேஞ்ச்மெண்ட், எதோட சிம்பிள் க்யூபிக் அண்ட் பாடி சென்டர் க்யூபிக். ஸோ நல்லா பாருங்கள், நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிளாஸில் உள்ளதில் வேறு எது டவுட் எது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.